ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் ரங்கோலி அண்ட் வ்ளாக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஹோட்டல் ஸ்டைல்ல வத்த குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து சூடான சாதத்துல ஊத்தி சாப்பிடும்போது சேம் நம்ம ஹோட்டல்ல சாப்பிடுற அதே டேஸ்ட்ல இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கால் டீஸ்பூன் ஜீரகம், கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பை சிம்ல வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. கருக வேண்டாம், ஜஸ்ட் கலர் மாறினா போதும். அடுப்பு சிம்லே இருக்கட்டும். இந்த மாதிரி கலர் மாறின பிறகு அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். மாற்றி வச்சுட்டு இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயமும் தக்காளி பழமும் வதங்கின பிறகு அதையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இது எல்லாம் நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு வைக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கடுகு சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு வெந்தயம் பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமும் பூண்டு பல்லும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நான் வந்து ஒரு 15 சின்ன வெங்காயம், 15 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பழம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். நான் ஏற்கனவே ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். புளி கரைசல் சேர்த்துக்கலாம். புளி கரைசல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா பொதி வரட்டும். நல்ல பொதி வந்த பிறகு கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருந்த மசாலா சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அப்புறமா அடுப்பை மூடி வைக்க வேண்டாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்த பிறகு நான் ஏற்கனவே சுண்டு வத்தல் நல்லெண்ணெயில் வறுத்து வச்சிருக்கிறேன். சுண்டு வத்தல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு மணக்க மணக்க ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
அளவுக்கு சூப்பரான ஒரு வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.